வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஒரு அட்வென்ச்சர் படத்தை பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தாருங்க. நானும் அந்த படத்துக்கான வீடியோவை ரெடி பண்ணி வச்சிட்டேன், பட் காப்பிரைட் ப்ராப்ளம்னால இவ்வளோ நாளா அப்லோட் பண்ண முடியாம இருந்துச்சுங்க. பட் ஃபைனலி இப்போ இந்த படத்தை அப்லோட் பண்ணியாச்சு. அப்படி என்னடா படம்னு கேக்குறீங்களா? அனி வி ஸ்ட்ரங்க் அவர் செல்ஃப்ஸ் இந்த படம் தாங்க. இந்த படத்தோட ரெண்டு பார்ட் ஆல்ரெடி தமிழ் டப்பிங்ல இருக்கு, அதை நிறைய வாட்டி டிவிலையும் போட்டிருக்காங்க. பட் மூணாவது பார்ட் வந்து இங்கிலீஷ்ல தாங்க இருக்கு, அது டிவிலையும் போடல. ஸோ அதனாலதான் அவர் அந்த படத்தை பத்தி கேட்டிருந்தாரு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த ரெண்டு பார்ட்டை விட இந்த பார்ட் நல்ல அட்வென்ச்சராகவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி அந்த படத்துக்கான வீடியோவை போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது படத்தை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணி போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை லைக் மூலமா கொடுங்க. சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்ல எப்பவும் போல ஒரு போஸ்ட்மேன் லெட்டர் எடுத்துட்டு வந்து செலன்ஸ்கி வீட்டோட போஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு போயிடுறாரு. ஆனா இந்த வாட்டி அந்த லெட்டர் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள போயிடுது. உள்ள போனா செலன்ஸ்கியோட ஒய்ஃப் டயன் போன்ல, இங்க பாரு பாட்டி, நான் இந்த வெக்கேஷனுக்காக 2 மாசமா அவளை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நாளைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு வந்துருன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ செலன்ஸ்கியோட பையன் ஆடம் இருக்கான்ல, அதாங்க போன பாட்டுல 100 அடிக்கு வளர்ந்த அட்டகாசம்மனே, அவனேதான். அவன் அவங்க அம்மா கிட்ட என்ன கேக்குறான்னு பாத்தீங்கன்னா, அம்மா பீனட் பட்டர் எங்க வச்சிருக்கேங்கன்னு கேக்குறான். இங்க பாருடா செல்லம், அப்பா கிட்ட போய் இதெல்லாம் கேளு, அவரு தான் இதெல்லாம் மேனேஜ் பண்றாருன்னு சொல்லி டயன் அனுப்பிடுறாங்க. வெளியே செலன்ஸ்கி அவரோட டிவைசஸ் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூட்க்கு பார்சல் பண்ணி அனுப்புறதுக்காக அவரோட சோலார் போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஆடம் வந்து, அப்பா பீனட் பட்டர் வாங்கி வைக்காம எதுக்குப்பா இருக்கீங்கன்னு கேட்க, இங்க பாரு ஆடம், அப்பாவோட டிவைஸ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல எக்ஸிபிஷனா வைக்க போறாங்க, அந்த விஷயமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப போய் பீனட் பட்டர் எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அது ஃப்ரிட்ஜில தான் இருக்கும், போய் பாருடா அப்படின்னு சொல்றாரு. அப்பா நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்ப்பா, நீங்களே வந்து எடுத்து தாங்கன்னு கேட்க, சரி வான்னு உள்ள கூட்டிக்கிட்டு போய் கிச்சன்ல தேடி பார்த்துட்டு இதோ இருக்கேடா, இரு உனக்கு அரைச்சி தரேன்னு சொல்லி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எனக்கு சயின்ஸ் கேம்புக்கு போறதுக்கு விருப்பமே இல்லப்பா, எனக்கு பேஸ்பால் கேம்புக்கு போக தான் பிடிச்சிருக்கு. இங்க பாரு ஆடம், சயின்ஸ் தான் ஃபியூச்சர்ல உனக்கு ஹெல்ப் பண்ணும், பேஸ்பால் எல்லாம் வேலை வெட்டி இல்லாதவங்க விளையாடுறது. அது இல்லப்பா, நான் 3 வருஷமா பேஸ்பால் டீமோட லைன் அப்ல இருந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பேஸ்பால் கேம்புக்கு தான் போறாங்க, அதுக்கு என்ன 4வது வருஷம் ட்ரிக்னோமெட்ரி கத்துக்கோ ஆடம், ஜாலியா இருக்கும். ஆடம் எனக்கு இன்னைக்கு ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா கிளம்புறாரு. செலன்ஸ்கி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவரும் அவரோட அண்ணனும் சேர்ந்து சொந்தமா ஒரு லேப் வச்சிருக்காங்க, அங்கதான் இப்ப அவர் கிளம்பி போறாரு. அப்ப வீட்டோட ஆள்ல டிக்கி மேன் அப்படிங்கிற ஒரு பொம்மையை வாங்கி வச்சிருக்காரு. அந்த பொம்மையை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, காட்டுவாசிங்க கும்பிடுற கடவுள் சில மாதிரி இருக்கும். அப்போ டயன் வந்து செலன்ஸ்கி கிட்ட, எங்க உங்க டிக்கி மேன் பொம்மை வீட்டோட மொத்த இடத்தையும் அடைச்சு வச்சிருக்கான், அதனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் 2 நாள்ல இந்த இடத்த விட்டு அனுப்புறீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிடுறாங்க. இவரும் வருத்தத்தோட லேபுக்கு கிளம்பி போறாரு. அப்போ ஆடம் கிச்சன்ல இருக்கான், அவங்க கிட்ட வந்து என்னடா செல்லம் சாப்பிட்டியான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா எனக்கு சயின்ஸ் கேம்புக்கு போகவே விருப்பமே இல்லமா அப்படின்னு சொல்றான். இங்க பாரு ஆடம், உன்னோட அண்ணன் நிக் இருக்கான்ல, அவன் அந்த கேம்புக்கு என்ஜாய் பண்ணி போவான், அப்புறம் உன்னோட அக்கா ஏமி இருக்கால அவ ஷேக்ஸ்பியர் கேம்புக்கு போவான், உனக்கு அந்த கேம்ப் பிடிக்கலன்னா ஷேக்ஸ்பியர் கேம்புக்கு போயேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவனும், அம்மா எனக்கு பேஸ்பால் கேம்புக்கு தான் போக பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கிச்சன்ல இருக்கிற 8 கால் பூச்சியை டயன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேட்டி வந்துடுறாங்க, அதாவது பேட்டி வந்து செலன்ஸ்கி அண்ணனோட ஒய்ஃபுங்க. அவங்க வந்து டயன் கிட்ட, டயன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பசங்களை தனியா விட்டுட்டு போற அளவுக்கு அவங்க இன்னும் வளரலன்னு தோணுதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்கான் போல. அதுங்க என்ன பண்ணுதுன்னா, கார்ல உக்காந்துக்கிட்டு பேட்டி பாக்காதப்போ அடிச்சுக்குதுங்க, பாக்குறப்போ ஏதோ ஒற்றுமையா இருக்கிற மாதிரி காட்டிக்குதுங்க. ரெண்டுமே பண்ற வாழ்த்தனத்தை பாத்தீங்கன்னா சிரிப்பா இருக்கும். அதுக்கு டயன் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு பேட்டி, அதான் நம்ம ஹஸ்பண்டை இவங்க கூட விட்டுட்டு போறோம்ல, அவங்க இவங்களை பாத்துப்பாங்க, எனக்கு இந்த வாட்டி வெக்கேஷனுக்கு போயே ஆகணும், நீ தேவையில்லாம சாக்கு போக்கு சொல்லாம நாளைக்கு வந்து சேருன்னு சொல்றாங்க. சரி டயன் நீ ஏதோ சொல்ற, சரி நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன்னு போறாங்க. அப்போ கார் டயர்ல ஏதோ கல் வச்சிருக்காங்க, அதை பார்த்த டயன் என்ன ஆச்சுன்னு கேட்க, அது ஒண்ணு இல்ல டயன், காலையில கார் ஸ்டார்ட் பண்ணும் போது ஏதோ மக்கர் பண்ணுச்சு, அப்புறமா தான் தெரிஞ்சது கார் பார்க்கிங் பிரேக் பிடிக்கலன்னு. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத டயன், நாளைக்கு காலையில நான் டான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் செலன்ஸ்கி அவரோட லேப்ல ஸ்பான்சர்ஸ்க்கு அவரோட ப்ராஜெக்ட பிரசென்ட் பண்ணும்போது சொதப்பிடுறாரு. உடனே அவரோட அண்ணன் ஜிம்மி வந்து, இங்க பாருங்க லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் பசியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களுக்காக கீழே பஃபட் ரெடி பண்ணிருக்கோம், போய் உங்களுக்கு தேவையானதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் ஜிம்மி கிரீன்லண்டன் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு செலன்ஸ்கி கேட்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுவேன், நான் அந்த ப்ராஜெக்டை ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், நீ வந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விடை கொடுத்து குடிக்க சொல்லிட்டு, நைட் டைம்ல வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த லிக்விடை குடிச்சா அவங்க உடம்பு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க லேப்ல வேலை செய்யற ஒரு லேடி வந்து, மிஸ்டர் செலன்ஸ்கி ஸ்பேஸ் ஷட்டல்ல இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. உடனே சந்தோஷத்துல டயனுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்பேஸ் ஷட்டல்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்குன்னு சொல்றாரு. இங்க பாரு வேன் செலன்ஸ்கி, நான் இந்த வெக்கேஷனுக்கு போக போறேன்னு பல முறை சொல்லிட்டேன், இந்த வாட்டி நான் போயே ஆகணும்னு கத்திட்டு போனை வச்சிடறாங்க. என்ன இவ பேய் மாதிரி கத்துறான்னு இவரும் போனை வச்சிடறாரு. அடுத்த நாள் காலையில ஜிம்மியும் பேட்டியும் அவங்க பசங்களை கூட்டிட்டு டயன் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து அவங்களோட பசங்களை விட்டுட்டு, இங்க பாரு பசங்களா, 2 நாள் உங்களோட அம்மா இல்லாம இருக்க போறீங்க,
இந்த ரெண்டு நாள் நீங்க எந்த ஒரு சேட்டையும் செய்யாம வீட்டை ஒழுங்கா பாத்துக்கோங்க. அப்புறம் வேன் செலன்ஸ்கி, நீங்க உங்க டிக்கி மேனை இங்க இருந்து அனுப்பிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேட்டியோட பொண்ணு ஜென்னி வந்து, அம்மா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு வர வைக்கிட்டான்னு கேக்குறா. கண்டிப்பா முடியாது ஜென்னி, நீ இங்க யாரையும் வர வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டயனும் பேட்டியும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் வேன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க பசங்களா, நீங்க இப்ப என்னோட வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட், சோ அதனால உங்களை கவனிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா, அதனால நம்ம வாட்டர் மாலிகூல் செஞ்சு ஜாலியா விளையாட போறோம். ஐயோ, அதுக்கு டூத் பேஸ்ட் வேணுமே. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு $10 பசங்க கிட்ட கொடுத்து அனுப்பிட்டு வேன் என்ன பண்றாருன்னா, அந்த டிக்கிமேன் பொம்மையை எடுத்துக்கிட்டு மாடியில இருக்கிற அவரோட ரூமுக்கு போய், இதை சின்னதாக்கிட்டா வீட்டுல இருக்கிற இடத்த அடைக்காதுலன்னு சொல்லிட்டு ஜிம்மியும் வேணும் மேல தூக்கிட்டு போய் வச்சுட்டு அவரோட டிவைஸை ஆன் பண்றாங்க. இங்க பாரு வேன், நீ பண்றது தப்பு, நீ இந்த டிவைஸை யூஸ் பண்ண கூடாதுன்னு எப்படியாவும் உன்னோட ஒய்ஃபும் சொல்லிருக்காங்கல்ல, வேணாண்டா தயவு செஞ்சு இதை பண்ணாதன்னு சொல்லி ஜிம்மி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹே ஹே, இங்க பாரு ஜிம்மி, நீ பயப்படுற அளவுக்கு ஒன்னும் நடக்காது, இங்க நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும், நம்மளே சொல்ற வரைக்கும் யாருக்கு இதை பத்தி தெரிய போகுதுன்னு சொல்லி நீ தேவையில்லாம பயப்படாதன்னு சொல்லிட்டு மிஷின் ஆன் பண்ணி டிக்கி மேன சின்னதாக்கிட்டு போய் லென்ஸ் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டயன் பேட்டி ரெண்டு பேரும் கார்ல ஜாலியா பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ பேட்டி பர்ஸ்ல இருக்கிற அவங்க பையனோட மெடிசனை பார்த்துட்டு, ஐயோ டயன் நம்ம திரும்ப வீட்டுக்கு போய் இதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னா, வேனோட ரூம்ல இருக்கிற ஒரு பேஸ்பால் அந்த டிவைஸ் மேல பட்டு ஆன் ஆகி இவங்க ரெண்டு பேரும் சின்னதாயிடுறாங்க. அப்போ கரெக்டா டயன் பேட்டி வீட்டுக்கு வந்து பார்த்தா டிக்கி மேன காணும். பாத்தியா, என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு, சரி வா கிச்சன்ல போய் மெடிசனை வச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு கிச்சன்ல வச்சுட்டு வெளியே போறாங்க. அப்ப மேல ஏதோ சத்தம் கேக்குது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வேன் செலன்ஸ்கியோட ரூமுக்கு போறாங்க. உள்ள சின்னதான ஜிம்மி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வேனை போட்டு அடிச்சுக்கிட்டே, என்னடா பண்ணி வச்சிருக்க பரதேசி நாயே, உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னேடான்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ டயன் பேட்டி உள்ள வந்து பாத்துட்டு, யாருமே இல்லையே, அப்புறம் எப்படி சத்தம் வந்துச்சுன்னு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு பேஸ்பால் வந்து மெஷின் மேல விழுந்து இவங்களும் சின்னதாயிடுறாங்க. அப்புறம் என்ன, வேனை போட்டு டயன் திட்ட, பேட்டிக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம ஜிம்மி கிட்ட என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேக்க, அப்போ டயன் அந்த டிக்கி பொம்மையை பார்த்துட்டு, வேன் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, டிக்கி மேன் பொம்மையை சின்னதாக்கி வச்சுக்கிட்டா நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னு தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்போ உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அதை கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு டயன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு, இப்படியே பேசிட்டு இருந்தா எதுவும் பண்ண முடியாது, அங்க இருக்கிற சேர் மேல ஏறி ஜன்னலாண்ட போய் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாப்போம்னு சொல்லி வேன் கூட்டிக்கிட்டு போறாரு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி ஜன்னலாண்ட இந்த நாலு பேரும் போய் பாக்குறாங்க. வீட்டுக்கு வெளியே அவங்க விட்டுட்டு வந்த கார் இருக்கு. அப்போ டயன் அவங்க கிட்ட, ஏ இங்க பாருங்க காய்ஸ், நம்ம கார் இருக்கிறத பாத்துட்டு நம்ம பசங்க நம்மள கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காங்க. கரெக்டா அப்போதான் அந்த கார் ரிவர்ஸ்லயே போய் எதிர் வீட்டுல முட்டி நிக்குது. ஏன்னா பேட்டியோட கார்ல தான் பார்க்கிங் பிரேக் பிடிக்காம இருந்துச்சுல, இவங்க டயர்ல கல்லும் வைக்காம வந்திருக்காங்க. அப்புறம் பசங்களும் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாரும் இல்ல. அப்போ வேன் நேத்து வந்து டயன் கிட்ட ஸ்பேஸ் ஷட்டல் போறேன்னு சொல்லியிருந்தாருல, அந்த விஷயம் அங்கிருந்த போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை கேட்டுட்டு, அப்போ வீட்டுல யாரும் இல்லையா, அப்போ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ராஜ்யம் தான்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது டயன் வந்து பீஸா வாங்கி சாப்பிடுறதுக்கு $40 வச்சிட்டு போனதை பார்த்துட்டு, அப்போ இன்னைக்கு பார்ட்டி நடத்திட வேண்டித்தான் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வேன் செலன்ஸ்கி ஒரு பிளான் போடுறாரு, இங்க பாருங்க கைஸ், நம்ம பசங்களுக்கு நம்ம சின்னதானது தெரியாது, அதனால அவங்க நம்மள தேடி வரமாட்டாங்க, நாம தான் அவங்கள தேடி போகணும். அதுக்கு பேட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஆனா இங்கிருந்து எப்படி கீழே போறது, அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா ஆடம் ரூம்க்கு குதிச்சு அங்க இருந்து அவங்க கிட்ட போயிடலாம், ஆனா இங்கிருந்து குதிச்சா செத்து போயிடுவோமே அப்படின்னு கீழே போறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பசங்க மூணு பேரும் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்ல ஜூஸ் கலந்து குடிச்சுக்கிட்டு, இங்க பாருங்க கைஸ், இன்னைக்கு நாம என்ன பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரிய போறது இல்ல, அதனால நம்ம என்ன தோணுதோ எல்லாத்தையும் பண்ணி பாத்துடலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வேன் ஜிம்மி டயன் பேட்டி நாலு பேரும் மீன் பிடிக்கிற தூண்டில இருக்கிற கயிறுல உக்காந்து நாலு பேரும் மெதுவா கீழே போய் ஆடம் ரூம் குள்ள போயிடுறாங்க. இந்த பக்கம் பேட்டியோட பொண்ணு ஜென்னி அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு போன் பண்ணி, இங்க பாருங்க கைஸ், நைட் என்னோட அங்கிள் வீட்டுல பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கும், சோ எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க வேன் செலன்ஸ்கி கிட்ட ஜிம்மி என்ன சொல்றாருன்னா, இங்க பாரா வேன், நாம இங்க இருந்து எப்படி நம்ம பசங்க கிட்ட போறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹைட்டா இருக்கும் போது பேசினாலே அவங்க கேட்க மாட்டாங்க, இப்போ எங்க இருந்து கேட்க போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹா, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, என்கிட்ட ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, அதுல இருக்கிற ஒயரை மாத்தி கொடுத்து ஸ்பீக்கரை என்னால மைக்ரோபோனை மாத்த முடியும், ஆனா முதல்ல நம்ம ஸ்பீக்கராண்ட போனோமேனு சொல்லி டேபிள் மேல இருந்து கீழே பாக்குறாங்க. இங்க ஜென்னி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நைட் அவளோட தம்பிங்க கிட்ட, இங்க பாருங்கடா நைட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க, அவங்க வந்தா நாளைக்கு காலையில தான் போவாங்க. ஜென்னி, நீ பண்றது அம்மாக்கு தெரிஞ்சே அவ்வளவுதான், ஏ என்ன ஜோக் கட்டுறீங்களா, நாம தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கோம்ல, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க பண்ணுங்க, எனக்கு பிடிச்சத நான் பண்றேன், அப்புறம் இந்த $40 எனக்கு ஷாப்பிங்காக தேவைப்படுதுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு போயிடுறான். இங்க இவங்க நாலு பேரும் எப்படி கீழே போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற ஆடமோட கார் பொம்மையை பார்த்துட்டு, இதுலயே நம்ம போலாமே, ஏன்னா ஆடம் இந்த காரோட டிராக்க ஆளுக்கு போற மாதிரி தான் செட் பண்ணிருப்பான், அதனால நம்ம இந்த காரை யூஸ் பண்ணி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த நாலு பேரும் அந்த கார்ல ஏறி உட்காந்து கிட்டியே பிடிச்சிக்கிட்டு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போற மாதிரி போறாங்க. அவங்க அந்த கார்ல போறப்போ பார்த்த எனக்கே தலை சுத்திருச்சுங்க, அதுல உட்காந்துட்டு வந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த கார்ல இருந்து பறந்து போய் லாண்டரியில விழுந்துடுறாங்க. இங்க ஆடமும் மிச்சும் சேர்ந்து எரிமலை மாதிரி ஏதோ பொம்மை செஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ லாண்டரி
எடுத்துட்டு போனு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வரதுக்கான காரணமே நம்ம வேன் செலன்ஸ்கி தான். அவரு தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அதை பார்த்து ஆடம் என்ன பண்றானா, போய் அந்த லாண்ட்ரியை எடுத்துட்டு வரான். அதுலதான் இவங்க நாலு பேரும் உருண்டு பேரன்னு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஆடம் மிச் கிட்ட ஒண்ணு கேக்குறான், இப்போ நம்ம அப்பா அம்மா திரும்ப வீட்டுக்கு வரலன்னா எப்படி இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் வாழலாம்ல. இவனுங்க பேசுறத இவங்க நாலு பேரும் ஆடிக்கிட்டே கேட்டுட்டு வராங்க. அதுக்கு மிச் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஏய் அதெல்லாம் நடக்காதுடா, அவங்க வந்துருவாங்கடா. அதுக்கு ஆடம், சும்மா நினைச்சு பாருடா, ஏன்னா என்னோட அப்பா எப்ப பார்த்தாலும் என்ன படி படின்னு சொல்றாரு. ஆமாடா, என்னோட பேரண்ட்ஸ்க்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எதனா வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, ஹைபோகாலமிக் பேரலைசிஸ். அதுக்கு நான் டேப்லெட் எடுக்கலன்னு வச்சுக்கோயேன், மயக்கம் போட்டு விழுந்துருவேன். ஆனா இன்னைக்கு நான் அதை சாப்பிட போறது இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த லாண்ட்ரியை அவங்களோட ரூம்ல போய் போட்டுட்டு மிச்ச கூட்டிக்கிட்டு போய் உனக்கு ஒண்ணு காட்டுறேன், ஆனா நீ யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மேகசின் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து இவங்க நாலு பேரும் ஏதோ அந்த மாதிரி மேகசின் தான் காட்டுறான் போலன்னு ஜிம்மி கிட்ட, டேய் எனக்கு இதை பத்தி எல்லாம் தெரியாதுடான்னு சொல்லி வேன் செலன்ஸ்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஜென்னி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இவனுக்கு விளையாண்ட எரிமலை பொம்மையை பார்த்துட்டு, டேய் மரியாதையா ரெண்டு பேரும் இதை முதல்ல கிளீன் பண்றீங்க, இல்லனா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு கத்துறா. உடனே இவனுங்க பார்த்துட்டு இருந்த மேகசினை கீழே போட்டுட்டு போயிடுறானுங்க. அதை வந்து வேன் செலன்ஸ்கி அந்த மேகசின் மேலே ஏறி அப்படி என்னதான் இவனுங்க பார்த்தானுங்கன்னு பாக்குறாரு. அதை பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின், அதுல ஒரு பேஸ்பால் பிளேயரோட போட்டோ போட்டிருக்கு, அதை தான் இவனுங்க பார்த்துருக்கானுங்க போல. அப்புறம் ஜென்னியோட ஃப்ரெண்டு ஆலி பார்ட்டிக்காக சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை பார்ட்டிக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க இவங்க நாலு பேரும் சரி இப்போ என்ன பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு காக்ரோச் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காக்ரோச்சை ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அப்புறம் ஈவினிங் ஆயிடுது, ஜென்னியோட மீதி ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறாங்க. அப்புறம் பசங்க எல்லாரும் ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது ட்ரூத் ஆர் டேர் விளையாடுறாங்க. அப்போ ஜென்னி கிட்ட அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரூத் ஆர் டேர்னு கேக்குறாங்க. அவ டேர்னு சொல்ல, ஓ டேர்னு சொல்றியா, அப்போ நீ இப்போ என்ன பண்றீன்னா ரிக்கி கிங்குக்கு போன் பண்ணி நீ கியூட்டா இருக்கேன்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜென்னியும் போன் பண்ணி, ரிக்கி கிங் நான் உனக்கு இப்ப எதுக்கு போன் பண்ண தெரியுமா, நீ கியூட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இவங்க நாலு பேரும் காக்ரோச் கிட்ட இருந்து தப்பிச்சு நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ மிச் இருக்கான்ல, அதங்க பேட்டியோட பையன், அவன் நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அவன் டேப்லெட் சாப்பிடலைனா அவனுக்கு தேவையான பொட்டாசியம் கிடைக்காது. இவங்க அந்த டேப்லெட்டை தான் எடுத்துட்டு வந்து கிச்சன்ல வச்சாங்க. இப்போ அந்த டேப்லெட்டை இவனுக்கு கொடுத்தே ஆகணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ அங்க ஒரு பபுள் மெஷின் இருக்கிறத பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணி கீழே போயிடலாம்னு ஃபர்ஸ்ட் டயனையும் பேட்டியையும் அனுப்புறாங்க. அவங்க அந்த பபுளை யூஸ் பண்ணி சேஃபா போய் லேண்ட் ஆயிடுறாங்க. அடுத்து நம்ம வேன் செலன்ஸ்கியும் ஜிம்மி செலன்ஸ்கியும் பபுள் மேல ஏறி போறாங்க. அப்போ காத்து வேகமா அடிச்சு அந்த பபுள் உடஞ்சி பவுல்ல இருக்கிற ஆனியன் டிப்ல விழுந்துடுறாங்க. அதே நேரம் ஜென்னியும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் லேஸ் மாதிரி இருக்கிற ஒரு சிப்ஸை எடுத்து டிப் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த சிப்ஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு லெப்ட் ரைட்னு போறாங்க. கடைசியில ஒரு பொண்ணு டிப் பண்ணி இவங்களை எடுக்கும் போது வழுக்கி கீழே விழுந்து தப்பிச்சிடுறாங்க. இங்க டயன் பேட்டி ரெண்டு பேரும் மிச்சோட டேப்லெட் எடுக்க கிச்சனுக்கு போறாங்க. அப்போ ஒரு எட்டுகால் பூச்சி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இங்க வேணும் ஜிம்மியும் டேபிள் மேல இறங்கி ஸ்பீக்கரை தேடி போறாங்க. அப்போ காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு பார்த்தா ஜென்னி ரிக்கி கிங்னு ஒரு பையனுக்கு போன் பண்ணால, அவன் அவனோட ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். அவனுங்க வந்து சும்மா இல்லாம ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. கிச்சன்ல டயன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த எட்டுகால் பூச்சி கிட்ட, இங்க பாரு எட்டுகால் பூச்சி, உனக்கு எத்தனை கால் வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு ரெண்டு கால் தான் இருக்கு. உன்னை நான் எத்தனையோ வாட்டி என்னோட கிச்சன்ல இருக்கும் போது அடிச்சு துரத்திருக்கேன், ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அந்த எட்டுகால் பூச்சியோட வலைய பிடிச்சி தொங்கிக்கிட்டே டயனும் பேட்டியும் டேபிள் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க. இங்க பசங்க என்ன பண்றாங்கன்னா, காது கிழியிற அளவுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடமுக்கும் மிச்சுக்கும் இதுங்க பண்ற அலப்பறைய தாங்க முடியாம பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறானுங்க. அப்போ வேன் செலன்ஸ்கியும் ஜிம்மி செலன்ஸ்கியும் ஸ்பீக்கர் கிட்ட போயிட்டு, இங்க பாரு ஜிம்மி, நான் உள்ள போய் சர்க்கியூட்டை ரீஒயர் பண்ண உடனே பாட்டு நிக்கும், அப்போ உன்னால எவ்வளவு சத்தமா கத்தி பேச முடியுமோ பேசுன்னு சொல்லிட்டு வேன் சர்க்கியூட் பாக்ஸ்க்குள்ள போறாரு. அப்போ ரிக்கி கிங் என்ன பண்றான்னா, ஜென்னி கிட்ட போய் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஆனா இங்க பேச முடியாதுன்னு சொல்லி கிச்சனுக்கு போலாமான்னு கேட்டு கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போறான். அங்கதான் டயனும் பேட்டியும் இருக்காங்க. அது தெரியாம இதுங்க ரெண்டும் அங்க போய் நின்னு, இங்க பாரு ஜென்னி, நான் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்லன்னு சொல்ல, அதை பார்த்த பேட்டி ஜென்னி இவனை நம்பாத, அவன் சும்மா உனக்கு லைன் விடுறான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஜென்னி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அவன் சொன்னதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஜென்னிக்கு மருத்துவ முத்தம் கொடுத்துடுறான். அதை பேட்டி பார்த்துட்டு ஒன்னும் பண்ண முடியாம, டே பொறுக்கி ராஸ்கல் உனக்கு இருக்குடான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் கிஸ் பண்ண உடனே ஜென்னிக்கு கோவம் வந்து, ஏ என்னடா பண்ற, நீ பாட்டுக்கு கிஸ் பண்ற, என்கிட்ட நீ கேட்டுட்டு தானே எதுவா இருந்தாலும் பண்ணணும், உன்ன மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்ல, மரியாதையா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதை பார்த்த பேட்டிக்கு ஒரே சந்தோஷம், அப்படி சொல்றி என் சிங்க குட்டின்னு சொல்லி கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆடமும் மிச்சம் கிச்சனுக்கு வந்து, டேய் என்னால முடியலடா,
என்னோட டேப்லெட் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மிச் அப்படியே டயர்டா போய் குள்ளமா இருக்கிற அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். உடனே ஜிம்மி உள்ள வந்து பார்த்துட்டு இங்க பாரு அடம், பொட்டாசியம் அதிகமா இருக்கிற மாதிரி ஏதாவது சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வான்னு கேக்குறா. இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து அந்த டேப்லெட் டப்பாவை கீழே தள்ள பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களால முடியல. அப்புறம் உடனே ஆடம் யோசிச்சு பார்த்துட்டு கிச்சன்ல இருக்கிற பனானா எடுத்துட்டு வந்து இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கும்னு சொல்லி கொடுக்கறான். அதை சாப்பிட்ட மிச்சும் உடனே எழுந்துக்கிறான். பாட்டி மேல இருந்து அதை பார்த்துட்டு என் பொண்ணுக்கு அவளோட தம்பி மேல எவ்வளவு பாசம், இப்ப தண்டனை இங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. ரிக்கி கிங் என்னடா யோசிக்கிற, உங்க அம்மா பேரு சிண்டி தானே, சீக்கிரமா போ, உங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கத்துறாரு. இவர் கத்துன கத்துல அவனுங்களும் ஜென்னியோட ஃப்ரெண்ட்ஸும் பயந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் ஹே ஹேடம் ஒரு லென்ஸ் எடுத்துட்டு வா, இங்க பாரு நான் ஸ்பீக்கர்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அப்புறம் மூணு பசங்களும் வந்து பாக்குறாங்க, நீங்க இவ்வளவு நேரம் வீட்டுலதான் இருந்தீங்களா? ஆமா, அதெல்லாம் விடுங்க, இங்க பாருங்க பசங்களா, நீங்க இப்ப நான் சொல்றத ஃபாலோ பண்ணி முதல்ல எங்களை பெருசாக்குங்க, அப்புறம் இத பத்தி பேசலாம்னு சொல்லி ஒரு பொம்மை கார் எடுத்துட்டு வர சொல்லி அதுல வேணும் ஜிம்மியும் ஏறி உக்காந்துக்கிறாங்க. அப்புறம் கிச்சனுக்கு போய் டயனையும் பேட்டியையும் கூட்டிட்டு வந்து வேனோட லேப்ல நிக்க வச்சிட்டு பசங்க யோசிக்கிறாங்க, இவங்க பெருசானா நம்மள ஜாலியா இருக்க விட மாட்டாங்கல்ல, இந்த சான்ஸை விட்டா இவங்களை திரும்பவும் சின்னதாக்க முடியாதுன்னு மூணு பேரும் பேசுறத டயன் கேட்டுட்டு, ஏய் பசங்களா இப்போ நீங்க எங்களை பெருசாக்கல, நடக்கிற கதையே வேறனு கத்துன உடனே அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பசங்களே அவங்களோட பேரண்ட்ஸா பெருசாக்கிடுறாங்க. அப்புறம் ஜென்னி பேட்டி கிட்ட போய் அம்மா கிச்சன்ல நீங்க பார்த்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றா. ஏ செல்லம், நீ அந்த பையனை கையாண்டவதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா, ஒரு பொண்ணுனா தைரியமா அப்படிதான் இருக்கணும் என்ன. அப்புறம் ஆடமை கூப்பிட்டு வேன் இங்க பாரு ஆடம், இவ்வளவு நாள் உன் மனசை புரிஞ்சுக்காம நான் இருந்தேன், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உன்னை பேஸ்பால் கேம்பிக்கே அனுப்புறேன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன எல்லாரும் சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு டின்னரை என்ஜாய் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஆடம் அவனோட பேஸ்பால் கேம்ப முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அப்போ அவனோட அப்பா கிட்ட, அப்பா அந்த டிக்கிமேன் பொம்மையை தூக்கி போட்டுட்டீங்களா இல்ல வீட்லேயே தான் இருக்கான்னு கேட்க, நீ கவலைப்படாத ஆடம், அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அந்த பொம்மையை அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற கார்டன்ல 100 அடி உயரத்துக்கு மாத்தி வச்சிருக்காரு. அப்படியே படம் முடியுது. இந்த மாதிரி வித்தியாசமான அட்வென்ச்சர் மூவியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ், தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.